ஆட்சிக்கட்டிலில் ஏற்றிவிட்டு அழகு பார்த்த விவசாயிகளை வஞ்சிக்கும் வேலையை திராவிட ஆட்சியாளர்கள் செய்து வருவதாகவும், நீர்ப்பாசன திட்டங்களை கேட்டால் 500 ரூபாயை கொடுத்து விவசாயிகளை ஏமாற்றி வருவதாகவும் பல்லடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விவசாயிகளை பத்தி நான் பேசவே விரும்பல. எவ்வளவு கஷ்டத்துல விவசாயம் என்று தமிழகத்தில் இருக்குன்னா, நீர்ப்பாசனம் என்பதை தமிழக ஆட்சியாளர்களுக்கு ஒரு கெட்ட வார்த்தையாக அவங்க காதல இருக்கு. ஒரு நீர்ப்பாசனத்துக்கு பணம் கொடுக்கணுமா, அதுல கொடுத்தா யாரையா ஓட்டு போடுவா? நீர்ப்பாசனத்துக்கு நாம கொடுத்து அதுக்கு ஒரு 2000 கோடி ஒதுக்கி, அதுக்கு ஏரி குளங்கள்லாம் சுத்தப்படுத்தி, அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் மக்களுக்கு கூட தெரியாது. யார் பணத்தினால் இந்த விவசாயிகள் உயர்ந்தார்கள் அப்படின்னு தான் ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. உடனடியா ஒரு 500, ஒரு 100, ஒரு 300 உடனடியா கொடுத்தா மக்கள் விரும்புகின்றார்கள் என்று தப்பான கற்பனையிலே இந்த திராவிட ஆட்சியாளர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா, நாம் இன்னைக்கு பல்லடத்துக்கு இருக்கக்கூடிய திட்டம் எல்லாம் தொலைநோக்கு திட்டம் தான். ஆனமலை நல்லாறு திட்டத்திற்கு நீங்க அடிக்கல் நாட்டினீங்கனாவே அதை முழுமைப்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் 2-3 ஆண்டுகளாக குறைந்தபட்சம். ஆனால் நாம் இந்த மேடையில் நின்று கொண்டு நாளை காலையில் நம்ம செயல்படுத்த போறோம். நம்ம சொல்ல போறது எப்படி, கர்நாடகாவில் சில சிறப்பு திட்டங்களுக்கு 5000 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தார்களோ, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்களுக்கு பணத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் எனக்கும் எங்களுக்கும் இருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அந்த கட்டாயம். என்னுடைய கேள்வி கேட்பேன், இந்த கம்யூனிஸ்ட் எம்பி மாதிரி தப்பிக்க முடியாது. அவர் என்ன சொல்லுவாரு, ஏப்பா நான் என்ன பண்றது, மோடி ஐயா மேல இருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாலேயே எங்கேயோ 2 இடத்துல இருக்கிறோம், அந்த 4 MPல நானும் ஒருத்தரா இருக்கேன், அதனால செய்ய முடியும்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன்ல நிக்காமையே போயிட்டார். நீ யோசிச்சு பாரு. ஆனா அந்த பதிலை நான் கொடுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க, ஏங்க 400 MPயை கொடுத்திருக்கோம், அந்த கேள்வி கேப்பீங்கல்ல, 400 MPயை கொடுத்திருக்கோம், சரித்திரத்தை கொடுத்திருக்கின்றோம். இது போன்ற ஒரு ஆட்சி இந்தியால யாரும் பார்த்ததே இல்லை. 400 MP தனிப்பெரும்பான். ராஜ்யசபால பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி வந்து விட்டது, லோக்சபால தொடர்ந்து மெஜாரிட்டியில் இருக்கும், எந்த ஒரு சட்டத்தையும் கூட அமல்படுத்த முடியும் என்கின்ற ஒரு உறுதித்தன்மையோடு தான் 3வது ஆட்சிக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் பல்லடத்தில் நீங்க எல்லாமே படித்தவங்க, அறிவாளிக அரசியல் நுணுக்கிறோம். ஆனா எந்த காரணத்தை சொன்னாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. சொல்லு வேலுமையா மேடையின் மீது இருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.